வணக்கம் இது இலகுவாக நாங்கள் ஆங்கிலத்தை சரளமாக கதைக்கிறதுக்கான பாட அழகு இந்த பாட அழகில் நாங்கள் இணைப்பு சொற்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இது பதிமூன்றாவது பாடலகம் அப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்போ இதுக்கு എല്ലാ പാടേ ഒരു ടെൻ തടവയാവത് നിങ്ങൾ പാർത്തിട്ട് ചെയ്വങ്ങളുടെ ഇവര് ഇണപ്പൊട്ട പൊറത്തവരും ഇപ്പൊ തമിഴ് പാത്രമെന്നാൽ തമിഴില വന്ന് രണ്ട് വിധമാണ് ഇണപ്പൊക്കൾക്ക് അതാവത് വസനങ്ങളോട് സീരാമൽ தனியா வார இணைப்பு சொற்கள் அல்லது வசனங்களோட சேர்ந்து இணைப்பு சொற்கள் இப்ப இப்ப நான் போகும்போது போது இப்போ நான் போகும்போது சொல்லி அஹ் நான் போட்டேன் இன்னொரு வசனம் நான் சொல்லுவனா இருந்தால் நான் போகும் அந்த அதுல நான் அந்த வசனத்தோட அந்த போது வண்டதை சேர்த்துட்டேன் அந்த நான் போதுவை எடுத்து விட்டேன் என்றால் அந்த வசனம் ஒரு முழு வசனமா இருக்கு அதை நான் போகும் அப்படின்ட்டு இருக்கும் என்ன நான் போகும் போதுவில் அந்த போதுவை எடுத்து விட்டால் அது முழு வசனம் இல்லையா அப்ப என்ன செய்து அந்த வசனம் வந்து அந்த இணைப்பு சொல் வந்து அந்த வசனத்தோட சேர்ந்து வருதுன்ன ஆனால் சில இணைப்பு சொற்கள் இருக்குது அது வசனங்களோட சேராமல் ஒரு தனி இருக்குமே இருக்கும் இப்போ நான் அவர்களுக்கு சொன்னேன் என்ன ஆனால் அவர்கள் வரவில்லை இது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆனால்ன்றது ஒரு தனி சொல்லா இருக்குதுன்னா இப்போ இப்படி நாங்கள் தனி சொல்லா இணைப்பு சொல் வருமா இருந்தால் என்ன நாங்கள் தமிழ் மாதிரியே நாங்கள் இங்கிலீஷை சொல்லிக்கொண்டு போகலாம் அதாவது நாங்கள் வசனங்களை சொல்லி இணைப்பு சொல்லி வச வசனங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் இதுவே இணைப்பு சொல் வந்து வசனத்தோடு சேர்ந்து

അവർക്ക് ലഭിച്ചു എന്ന് പറഞ്ഞാൽ ഐ ടോൾ ദം എന്നെ ആനാൽ ബട്ട് ആനാൽ ഉണ്ടായി എന്നത് ബട്ട് എന്നെ അപ്പൊ ഇത് ആനാൽ ഉണ്ട് അത് ഇണപ്പിച്ചു അതൊരു തനിച്ചൊല്ലാൻ വരുന്നത് അപ്പൊ നമ്മൾ അതേ മാതിരി ചൊല്ലും അപ്പൊ എന്നത് ഐ ടോൾ ദം ഞാൻ ചൊന്ന അവർ ചൊന്നേൻ ബട്ട് അവർ വരവില്ലേ ആ ദേ ഡിഡ് നോട്ട് കം എന്നെ എന്നത് ദേ ഡിഡ് നോട്ട് കം ദേ ദേ ഡിഡ് നോട്ട് കം എന്നത് നമ്മൾ ഇംഗ്ലീഷിൽ നമ്മൾ കഥയ്ക്കുമ്പോൾ നമ്മൾ ഡിഡ്ന്റ് ഉണ്ട് ചൊല്ലണം ഡിന ഇന്നന ഇറ്റന്ന എന്നണ്ട് ഡിന

பட் நாடகன சந்திக்கல்ல ஐதிட் நாட் மீட்ஹம் அல்லது ஐதிட் மீத் ஐதிட் மீட்ம்.ே இ ந வாசனம். அவன் படிக்கவில்லை ஆனால் அவ சித்தியடைந்தான். அவன் படிக்கவில்லை எனது ஹீதிின்ட் ஸ்டடி அல்லது ஹீதித் நாோட் ஸ்டடி ஆனாால் பட் அவ சித்திியயடைந்தான். ஹ பாஸ்ட் ஹதிின் ஸ்ட but. Uh, uh, ഹി പാസ്റ്റ് അടുത്തത് ആഹ് നാ അവ പണം കൊടുത്തേൻ ആനാൽ അവൻ തീരുപ്പിത്തരയില്ല എന്ന അപ്പൊ നാ പണം കൊടുത്തേൻ மணி என்னது ஐ கேவ் ஹிம் மணி ஆனால் என்ன பட் அவன் திருப்பித்தரல ஹீ டென்ட் ரிட்டேன் என்ன ரிட்டர்ன் அந்த மாதிரி வரும் என்ன சரி அப்போ நாங்கள் பட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பட் ஆனால அதுக்கான கடைசி வாசனம் அதாவது அவள் அந்த புத்தகத்தை வாங்கினாள் ஆ ஆனால் அவள் வாசிக்கலை இங்கே வாங்குறதுன்றது வந்து அவள் காசு கொடுத்து கடையில் வாங்குறதை சொல்லப்படுது என நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கலாம் அவளுக்கு காசு கொடுத்து கடையில் வாங்கலாம் இப்போ இதில் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்கினாள் அதாவது ஷி ஷிபோ தெட் புக் ஷி ஷிபோ தெட் புக் ஆனால் பட் அவள் வாசிக்க இல்லை ஷி டின்ட்

அவன் இங்கு வந்தான் என்ன ஆகவே நான் அவனை சந்திச்சேன் அப்ப இந்த ஆகவேன்றது இந்த வசனங்களோட சம்பந்தப்படல அப்ப நாங்கள் தமிழ் சொல்ற மாதிரியே சொல்லலாம் அப்ப அவன் இங்கு வந்தான் ஹி கேம் கிய சோ ஐ மெட் கிம் நான் அவனை சந்தித்தேன்

அவன் கேட்டான் எங்களிடம் பணம் இருந்தது எங்களுக்கு இருந்தது ஆகவே நான் வீடு வாங்கினோம் எங்களிடம் பணம் இருந்தது

work ப்ப நாங்கள் நாங்கள் முதல்ட் பாத்தாங்கல் இப்ப சோ பாத்தாம் தனிச்சொல்லாம் வருது அடுத்தது ஏனன் ஆஹ் ஏனென்றால் அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் சித்தி அடைந்தார்கள் என்ன அவர்கள் சித்தி அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் கடுமையாக படித்தார்கள் அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏனென்றால் ஒரு தனி சொல்ல வருது அப்ப நாங்கள் தமிழ் சொல்ற மாதிரியே சொல்லாமா அவர்கள் சித்தி அடைந்தார்கள் தே பாஸ்ட் பிகாஸ் ஏனென்றால் தே ஸ்டடி இட் ஹார்ட் என்ன அப்ப தே ஸ்டடி இட் ஹார்ட் அப்ப தே பாஸ்ட் பிகாஸ் தே ஸ்டடி இட் ஹார்ட் சரிதானே அதே மாதிரி நான் அங்க போகையில் நான் அங்க

மணி haveவ் மணி ஐன்பய கயூர் ஐ haveவ் மார் சதானே சரி அப்பனாங்கள் பிக்கஸ் கடசிவசனம். அவன் பரச்சேல் சித்தி அடேல்ல. எனது அவன் பரட்ச்சல சித்தி அடேலேண்டா. அவன் படிக்கேல்ல அ தனி சொல்லாவர்தன. கிரின் பாஸ் இந்த எக்ஸம் எனது ஹரின் பாஸ் இந்த எக்ஸம். பிக்கோ. ഹിഡ് സ്റ്റഡി എന്നത് ഹിഡൻ സ്റ്റഡി ചെതണേ അപ്പം നമ്മൾ മുതല പട് പാത്താങ്ക പിന്നെ സോ പാത്താൽ പിന്നെ ബിക്ക് വസ് പാത്രങ്ങൾ ഇതെല്ലാം എന്നത് തനിച്ചൊല്ല വരുന്നേ ഇതേമാതിരി ഇന്നുണ്ട് ആ നമ്മൾ പാക പോകാം ഇത് വന്ന് തമിഴിൽ പാവിക്കറില്ലേ ആ തമിഴിൽ ഒരു ഇണപ്പ് ചൊല്ലിരുക്ക് തമിഴിൽ ഇണപ്പിച്ചൊല്ല ഇല്ല ആ ഇംഗ്ലീഷിൽ പാവിക്കറം ഇത് വന്ന് വസനത്തോട് സേർന്ന് വരാതെ മാതിരി എങ്ങനെ അത് ചൊല്ലേ ഇല്ല ആ ഇംഗ്ലീഷിൽ പാവിപ്പം പാപ്പം

போட இல்லை இங்கிலீஷ்ல பாவிக்கிறோம் அவன் வந்தவன் அறிவிச்சேனான் அவன் வந்தவன் இங்கிலீஷில் அதே மாதிரி நான் என்ன வேலையை முடிச்சேன் நான் இத்திர கொண்டி அவன் டய்டுன்னு நான் போய் என் வேலையை முடிச்சேன் போய்

அப்போ நாங்கள் நாலு சொல் பார்த்துருக்கிறோம் இந்த நாலு சொல்லும் என்னது தமிழில் வந்து நாங்கள் என்ன சேர்ந்து என்ன வசனத்தோட சேர்ந்து வராமல் தனி சொற்களாக வார சொற்கள் இப்போ நாங்கள் தமிழ் சொல்கிற மாதிரியே இங்கிலீஷில் சொல்லலாம் சொன்னே இப்போ நாங்கள் நினைப்பு சொற்கள் பார்க்க போகிறோம் ஆ என்ன மாதிரி என்றால் அந்த சொல் வந்து வசனத்தோடு சேர்ந்து வார நினைப்பு சொற்கள் இப்போ பாருங்க இப்போ நான் கொழும்புக்கு போகும்போது ஆ நான் கொழும்புக்கு போகும்போது இப்ப இந்த சொல்லு நாங்க தனியா சொல்ல முடியாது சொல்லி எப்படின்னா நான் கொழும்புக்கு போகும் அப்படி ஒரு மீனிங்கே இல்லாம போயிடும் என்ன அப்ப சில இணைப்பு இருக்குது என்னது நாங்கள் தமிழ்ல வந்து வசனங்களோட சேர்த்து சொல்லறோம் நாங்கள் என்ன அந்த இணைப்பு சொற்களை நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லும் போது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும் அதே வசனத்தின் ஆரம்பத்தில் நாங்க சொல்லணும் சரிதானே இப்ப நாங்கள் இங்க சொன்ன மாதிரி என்ன இங்க சொன்ன மாதிரி நாங்கள் இப்படி சொல்ல முடியாது அவர்கள் இது வந்து எங்களுக்கு தனி

எந்தசனத்தின முடிவில் இணைப்பு சொல் சேருதோ அதே வசனத்தின் ஆரம்பத்துல இணைப்புச்சொல்ல போடணும் என்ன அப்ப நான் கொழும்புக்கு போகும்போது இன்னொன்று தெரியணும் இணைப்பு சொல் சேர்ந்து வரும்போது எங்களுக்கு இந்த காலம் வந்து சில உலகங்களுக்கு தெரியாம இருக்கும் சரிதானே இந்த காலம் வந்து அடுத்த வசனத்தை பாக்கும்போதுதான் எங்களுக்கு தெரியும் சேதானே இப்ப நான் சொல்லும் போது சொல்லலாம் என்ன நான் கொழும்புக்கு போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினான்னு சொல்லலாம் நான் கொழும்பு போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினான் அன்னு சொல்லலாம் வாங்கினான் உப்ப நான் போன மாதம் கொழும்பு போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினான் அல்லது நான் அடுத்த மாதம் கொழும்புக்கு போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவேன் அன்னு சொல்லலாம் அப்போ இந்த காலம் எங்கே தீர்மானிக்கப்படுது இந்த வசனத்தில் தீர்மானிக்கப்படுது ஆனால் வசனத்தை சொல்ல போகிறது யாரு நாங்கள் என்ன அப்போ எங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இந்த வசனத்தை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லையண்ண எங்களுக்கு தெரியும் அது இதற்கு காலமோ இறந்த காலமோ இப்ப இதுல நாங்கள் பாக்குறதால பார்த்து காலத்தை கொண்டு நாங்கள் வசனத்தை சொல்லுவோம் போது காலமா எதிர்காலமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வினைச்சொல் வசன அமைப்பை நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம் அது இருந்தால் நாங்கள் காரணம் கொண்டும் வில் போடக்கூடாது இப்ப இந்த இணைப்பு சொற்கள் சேர்ந்து வரும்போது இணைப்பு சொல் சேர்ந்து வரும்போது காரணம் கொண்டு நாங்கள் வில் பாவிக்க கூடாது இந்த நினைப்பு சொல் வர்ற வசனத்துல அது அடுத்த வருஷமா இருந்தாலும் சரி பத்து வருஷம் கழிச்சு நான் கொழும்புக்கு போகும் போது இருந்தாலும் சரி வினை தான் கலம்புதான் அப்ப நான் அடுத்த கிளம்பு கொழும்புக்கு போகும் போதுன்றதுக்காக வெனை வில் கோட்டு கலம்பு நெக்ஸ்ட் வீக் அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்லுவனும் வெனை கோட்டு கலம்பு நெக்ஸ்ட் வீக் அல்லது அடுத்த வருஷம் என்றாலும் வினை கோட்டு கலம்பு நெக்ஸ்ட் இயர் தான் என்ன இந்த இதில் வந்து நாங்கள் வில் பாவிக்க கூடாது அப்ப பாப்பா இப்போ நான் கொழும்பு

அடுத்தது அவர்கள் அவர்கள வரும்போது நான் அவர்களை சந்திப்பேன் அவர்களை வரும்போது நினைப்பு சொல்லி இதில் சேர்ந்து வருது அதே வசனத்தின் ஆரம்பத்துல நாங்கள் போடுவோம் இப்ப நான் அவர்களை சந்திப்பேன் எதிர்காலம் அப்ப வெந்தே காம்கியர் எனது வெந்தே காம்கியர் அவர்கள் வரும்போது ஐவில் மீட்டேம் நான் அவர்களை சந்திப்பேன் ஐவில் மீடே சரிதானே அடுத்தது நான் அவர்களுக்கு கோல் பண்ணின போது அல்லது நான் அவர்களை

കേം ഹിയർ ചെയ്താണ് അടുത്തത് ആ നാൺ അവനെ സന്ധിക്കും പോത് എന്നത് നാൺ അവനെ സന്ധിക്കും പോത് ആ ഇതങ്ങൾ കാലം തെരിയാട്ട് ഇതെപ്പറ്റി ചൊല്ല് വേൻ എന്ന ഇതെപ്പറ്റി ചൊല്ല് വേൻ അടിച്ചോണം അപ്പൊ എതിർകാലം എന്നപ്പൊ വെൻ ഐ മീറ്റ് ഹിം എന്നത് വെൻ ഐ മീറ്റ് ഹിം ഐ വിൽ ടെൽ എബൌട്ട് ദിസ് എന്നത് ഐ വിൽ ടെൽ എബൌട്ട് ദിസ് വെൻ ഐ മീറ്റ് ഹിം ഐ വിൽ ടെൽ എബൌട്ട് ദിസ് അടുത്തത് ആ അവർക്ക്

சொல்ல அந்த வசனத்தரம்பத்தில் தான் போட்டு என்ன அப்ப பிஃபோர் யு கோ டு கலம்பு என்னது can you கேன் யூ டெல் மி சொன்னதை உனக்கு சொல்ல முன் என்ன நான் அதை உனக்கு சொல்ல அதை செய்ய வேண்டாம் அப்ப இனிமே தான் நடக்க போகுது அப்ப இந்த வசனத்தில் முடிவில் வரதுபடியா அதே வசனத்தரம்பத்தில் அது ஆமது என்னது பிஃபோ ஐ டெல்யு ஐ டெல் யு தாட்

பணம் அனுப்புவேன் அப்ப இனிமேல் தான் நடக்க போகுது என்ன அப்ப பிஃபோ தே காம்கிய பிஃபோ தே காம்கிய ஐவில் நம்ம நான் அவர்களுக்கு பணம் அனுப்புவேன் ஐ ஐவில் செந்தம் மணி நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்ப இங்கே முன் வர்றதால ஆ அவர்கள் இங்கே வருவார்கள் தேவில் காம்கிய பிஃபோர் ஐவில் செந்தம் மணி அப்படி சொல்லக்கூடாது நடுவில் வந்து நீங்கள் பிஃபோர போடக்கூடாது என்ன எந்த வசனத்தோட முன் வருதோ அதே வசனத்தின் ஆரம்பத்தில் இடத்தில் தான் எப்பவுமே நீங்கள் பிஃபோவை போடணும் சரி தானே இப்போ பிஃபோர் தே கம் இயர் ஐ வில் சேர்ந்த மணி சரி அடுத்தது நான் கொழும்புக்கு போகிறதுக்கு முன்னாம் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்த நான் என்ன அப்போ இந்த வசனத்தில் நான் பிஃபோவை போட்ட நான் என்ன அப்போ இங்கே இன்னொன்று தெரியணும் வேலை செய்தேன் அப்போ என்ன காலம் இறந்த காலம் அப்போ நான் இதை நான் என்ன செய்யணும் இறந்த காலத்தில் சொல்லணும் அப்போ பிஃபோர் ஐ கோ டு கலம்பு அப்படி சொல்லக்கூடாது பிஃபோர் ஐ வென் டு கலம்புன்னு சொல்லணும் என்ன ஏன் கிரந்த காலம் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியுது நான் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்தே என்றால் அப்போ அதுக்கு முன்னே நம்ம பிஃபோர் ஐ வென் டு கலாம்பு ஐ ஒர்க் இன் ஜாஃப்டா அப்போ நாங்கள் வென் பார்த்துருக்குறோம் பிஃபோர் பார்த்து கொண்டுருக்குறோமென்ன அடுத்தது அவர்கள் இங்கே வர முன் அவர்களை உங்களுக்கு தெரியுமா அப்ப என்ன அவர்கள் ஏற்கனவே இருக்கணும் வேந்துட்டா என்ன போன வருஷம் அப்போ வந்திருக்கணும் அப்ப விறகு முதல் உங்களுக்கு தெரியுமாண்டா அதுக்கு முதல்ல அப்ப என்னது பிஃபோ தி கேம் ஹிய இறந்த காலம் என்ன பிஃபோ தி கேம் உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ தேம் என்னது பிஃபோ தி கேம் ஹிய யூ நோ சரியா அடுத்தது அப்ப நாங்கள் வென் பாத்துட்டோம் பிஃபோ பார்த்துட்டோம் அடுத்தது ஆஃப்டர் ஆஃப்டர் என்னது பின்னப்ப நான் அவர்களை சந்தித்த பின் நான் வீட்டுக்கு போனேன் அப்ப இறந்த காலம் என்ன என்ன அப்ப இறந்த காலம் என்ன நாங்க ஆஹ் இது இறந்த காலமாயிருக்கோனும் என்னப்ப இந்த வசனத்துல பின் வருது அப்ப நாங்க என்ன சொல்லணும் ஆஹ் பின்னண்டா என்னது ஐ வென் ஹோம் சித்தானே திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இது பின்னிங்க இதில் இருக்கின்றதுக்காக ஐ மெட் ஆஃப்டர் ஐ வென் ஹோம் அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் இலக்கணமும் தப்பு மீனிங்கும் தப்பு சித்தானே நிறைய தப்பு பண்ணுற நீங்கள் இப்படி இப்போ ஆஃப்டர் பிஃபோர் சொல்ற என்றாலும் அதாவது வசனத்தோடு இணைஞ்சி வர்றேன்னு எப்படி சொல்ல நீங்கள் அந்த வசனத்துக்கு ஆரம்பத்தில் தான் எப்போவுமே சொல்லணும் அப்போ ஆஃப்டர் ஐ வென் ஹோம் நான் அவர்களுக்கு பணம் கொடுத்த பின் அவர்கள் போனார்கள் நடந்த விஷயம் ஆப்டர் ஐ கேவ் தெம் மணி தேவ் வென்ட் அவர்கள் போனார்கள் ஆஹ் அப்படே தெனி தேவ் வென்ட் அடுத்தது அவன் எனக்கு அதை சொன்ன பின் நான் அங்கு போகவில்லை அப்ப ஏற்கனவே நடந்தது என்ன அப்போ இறந்த காலம் அப்ப என்னது ஆஃப்டர் ஹிடல் மீ தட் நான் அவனு எனக்கு சொன்ன அப்படின்னா ஆஃப்டர் ஹிடோல் மீ தட் நான் அங்கே போகலை ஐடின் கோதியா என்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் இதை என்னன்னு சொல்லக்கூடாது ஹிடோல் மீ தட் ஆஃப்டர் ஐடின் கோதியா அப்படி சொல்லக்கூடாது ஆஃப்டர் வந்து நீங்க நடுவில் சொல்லக்கூடாது என்ன எங் இந்த வசனத்துக்கு நீங்கள் ஆப்டர் சொல்லணுமோ அந்த வசனத்து ஆரம்பத்தில் தான் சொல்லணும்

போவே எதிர்காலமேன்னு அப்ப இங்க நாங்கள் எதிர்காலம் நிகழ்காலமே ஆஃப்டர் ஐ பினிஷ் மைடிகிரி என்னது ஆஃப்டர் ஐ பினிஷ் மைடிகிரி ஐ வில் கோ டு வரப்போகுது சரிதானே அதே மாதிரி இந்த இதுல பாருங்க ஒரு வேலையை முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் இது இறந்த காலம் இங்க முடித்த பின் வேலைக்கு போவேன் என்றதால் நாங்கள் ஆஃப்டர் ஐ பினிஷ் மைடிகிரி என்று வருது ஆஃப்டர் ஐ பினிஷ் மைடிகிரி ஆனால் இங்கே வந்தேன் இறந்த காலத்தான் இருக்கிறதால ஆஃப்டர் ஐ பினிஷ்ட் மைஒர்க் என்னது ஆப்டர் ஐ பினிஷ்ட் மை ஒர்க் ஐ கேம் கோம் என்று வருது தானே சரியப்போ நாங்கள் என்னென்ன பார்த்துட்டோம் ஆ முதல் நாங்கள் பிரிஞ்சு வாறது நாங்கள் சோ பார்த்து நாங்கள் பட் பார்த்து நாங்கள் பிகாஸ் அண்ட் பார்த்தனாங்கள் இப்ப சேர்ந்து வாரது வென் பார்த்தனாங்கள் பிஃபோர் பார்த்தனாங்கள் ஆஃப்டர் பார்த்தனாங்கள் நான் இப்போ டில் அவர்கள் வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது இந்த வரை என்றதுக்கு நாங்கள் பாவிக்கிறது ுக்கும் மீனிங் ரீதியா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை சோதானே அப்ப நீங்கள் எங்கெல்லாம் டில் பாவிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அன்டில் என்றும் பாவிக்கலாம் சேதானே மகள் வெறும் வரை என்னால் காத்திருக்க முடியாதுன்னு அப்ப டில்லே

டோன்ட் கோ தியா அங்கே போக வேண்டாம் என்ன அதே மாதிரி ஆ அவர்கள் பணம் வரும் வரை நான் கம்ப்யூட்டர் வாங்க மாட்டேன் அப்போ இனிமேல் தான் என்ன ஸோ டில் தே கிவ் த மணி அவர்கள் பணம் தரும் வரை டில் தே கிவ் த மணி ஐ வில் நாட் பை த கம்ப்யூட்டர் நாங்கள் சொல்லும் போது வில் நாட் என்று சொல்கிறேன் இல்லை அதை வாண்ட் அண்ட் சொல்லுவோமா ஐ வாண்ட் பை த கம்ப்யூட்டர் என்ன அல்லது நீங்கள் ஐ வில் நாட் அண்ட் சொல்லுங்கள் தப்பு கிடையாது அடுத்தது ஆ

இன்னொரு வாசனம் நான் அந்த புத்தகத்தை வாங்கும் வரை என்னால் படிக்க முடியாது இல்லை இனிமேல் என்னது டில் ஐ பை தட் புக் ஐ கான் ஸ்டடி என்னால் படிக்க முடியாது ஐ ஸ்டடி என்ன எனப்ப நாங்கள் சேர்ந்து வாங்குறது வென் பார்த்து நாங்கள் பிஃபோர் பார்த்து நாங்கள் ஆஃப்டர் பார்த்து நாங்கள்

என்றால் என்றால் படித்தால் since என்ன ஒன்று செய்தால் என்றால் இஃப் செய்தால் என்ன அவர்கள் வந்தால் இஃப் வந்ததால் since என்ன நீங்கள் என்ன நீங்கள் சொன்னால் இஃப்

அவர்கள் என்னை அழைத்ததால் குழம்ப கூடாது அழைத்தால் என்று வந்தா இஃப் அழைத்ததால் என்று வந்தா சின்ஸ் என்ன அப்ப சின்ஸ் தே இன்வைட்டட் மீ என்னது சின்ஸ் தே இன்வைட்டட் மீ நான் அங்கு போனேன் ஐ வெண்ட் தியா சரிதானே சின்ஸ் தே இன்வைட்டட் மீ ஐ வெண்ட் தியா சரிதானே அடுத்தது என்னிடம் பணம் இருந்ததால் என்னிடம் பணம் இருந்ததால் அப்ப அப்ப இருந்தால் இருந்ததால் வாங்கினேன் ஐ போட் அ கம்ப்யூட்டர் என்ன ஐ போட் அ கம்ப்யூட்டர் அடுத்தது அவர்கள் இங்கு வந்ததால் என்னது அவர்கள் இங்கு வந்ததால் வந்தால் என்றால் என்ற நான் அவர்களுக்கு சொன்னேன் என்னது நான் அவர்களுக்கு சொன்னேன் ஐ டோல் தேம் சிஸ் ஏ கேம் ஹிய ஐ டோல் தேம் சிதனை அப்போ நாங்கள் என்னென்ன பார்த்துருக்குறோம் வென் பார்த்து நாங்கள் பிஃபோர் பார்த்து நாங்கள் ஆஃப்டர் பார்த்து நாங்கள் டில் பார்க்குறோம் சின்ஸ் பார்க்குறோம் என்ன இப்போ சின்ஸ் நாங்கள் கடைசி வசனம் பார்க்குறோம் நான் அவர்களை கேட்டதால் என்னது நான் அவர்களை கேட்டதால் இப்போ கேட்டால் என்றால் இஃப் கேட்டதால் என்ன அப்ப சின்ஸ் ஐ ஆஸ்ட் என்ன கேட்டதால் இறந்த காலம்

நீங்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் இணைச்சு சொல்லக்கூடியதா இருக்கும் நன்றி